வெல்கம் டு 7 Days 7 ரெசிபிஸ். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் அண்ட் வெல்கம் டு 7 Days 7 ரெசிபிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா தரிவாலா. இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஜி கேட்டகரியில் வரும், கிரேவி அந்த மாதிரி டைப்பு. யூ கேன் இது எதுக்கெல்லாம் நம்ம வந்து சைட் டிஷ்ஷில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் சப்பாத்தி, பூரி அண்ட் புலாவ் டைப். அதாவது பிளண்ட்டாக இருக்க ரைஸ் ரொம்ப ஸ்பைஸி இல்லாமல், வெஜிடபிள் பிரிஞ்சி அந்த மாதிரிலாம் இல்லாமல், பிளண்ட்டாக இருக்க லைக் கீ ரைஸ், ஜீரா ரைஸ் அந்த மாதிரி புலாவ் டைப்க்கு வந்து நம்ம இந்த சப்ஜி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு, பட்டாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா. அதில் வந்துட்டு அரைக்க வேண்டிய தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வெங்காயம் ஒரு கப்பு, அதாவது 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி 1 கப்பு, 1.5 ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர். சில்லி பவுடர் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் பெஸ்ட்டு, கொஞ்சம் உங்களுக்கு பிகாஸ் கலர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து சுகர். இது எல்லாத்தையும் வந்துட்டு அரைச்சி அது ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டொமேட்டோ பியூரி வந்து ரெடி பண்ணுங்கள். டொமேட்டோ பியூரி வந்துட்டு எப்படி பண்ணுவீங்கன்னா, அதில் வந்து தக்காளியை வந்துட்டு கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு கிரைண்ட் பண்ணி ஒரு லிக்விட் பேஸ்ட்டில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் இப்போ நம்ம செய்ய போகிற ப்ரிப்பரேஷன். இப்போ தரிவாலை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைட்டாக வந்து ஆயில் விட்டுக்கோங்க. தேவனாப்படிக்கு 1 ஸ்பூன் வந்துட்டு லைட்டாக கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம், கொத்தமல்லி, சில்லி பவுடரு, கரம் மசாலா, பூண்டு, அப்புறம் வந்துட்டு கேஷ்யூ எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் இங்கே இருக்குது, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதனால மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் சென்று இந்த கவர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு செய்கிற ஒரு கிரேவி டிஷ்ஷு. இதில் நீங்கள் வந்துட்டு உருளைக்கிழங்கு பட்டாணிக்கு பதிலாக முளைக்கட்டின பயிறு, முளைக்கீரை அது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணும் போதுட்டு நீங்கள் கீரை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நம்ம வந்து கொத்தமல்லியை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வந்துட்டு ஆயில் வந்து அப்படியே பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியும் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் கொஞ்சம் கொடுக்குது, லிக்விட்லேருந்து கொஞ்சம் திக்காக ஆகிற கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதுட்டு நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் டொமேட்டோ பியூரியை வந்து ஆட் ஆன் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்லேருந்து அது மிக்ஸ் பண்ண அந்த வாட்டரோட கொஞ்சம் தேவையான தண்ணி ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ, இப்போது கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணியை. நான் வந்து 1 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணியிருக்கோம், அது இப்போ ஆட் பண்ணுறோம். பட்டாணி ஊற வச்சு வேக வச்சுருக்கோம், அதையும் 1 கப் வந்து ஆட் பண்ண போகிறோம்.
இப்போ வந்து தரிவல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து ஒரு கார்னிஷ்க்கு வந்து கொத்தமல்லி லைட்டாக போட்டுக்கலாம். தேவைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் அது. சூப்பரான டேஸ்டியான ஸ்பைசி தரிவாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மெத்தடில் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் 7 Days 7 Recipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.